ஊழலஞ்சத்தை ஒழிச்சிடலாம், முறையான நிர்வாகத்தை கொண்டு வந்துடலாம். இலவச கல்வி, இலவச மருத்துவம்னு சொல்றாங்க, அது இலவசமா தான் இருக்கு. ஆனால் தரமான கல்வி, தரமான மருத்துவத்தை கொடுக்கணும், உலகத்தரத்தில் கொடுக்கணும் கல்வி மருத்துவத்தை. இவர்கள் இங்க 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்றார்கள் குடிமக்குடிகளுக்கு, ஒரு பெண்களுக்கு குடும்பத்துல. ஆனால் எண்ணற்ற தாய்மார்கள் பிள்ளைகளை கல்லூரியில் பள்ளியில் சேர்க்க பணம் இல்லாமல் கழுத்தில் இருக்க தாலி, தொங்கட்டான், தோடு, கொலுசு, நகையை அடமானம் வைத்து வித்து கொண்டிருப்பது வந்து கொண்டிருக்கு செய்திகளில். அதையும் பாருங்க, இந்த நிலை ஏன் என் மக்களுக்கு வந்தது? இப்ப 100 நாள் வேலை திட்டத்தால வேளாண்மை முடிஞ்சிருச்சு. நாம என்ன சொல்றோம், 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்காது இருக்கட்டும், சிற்றூர்கள் தோறும் அலுவலகம் போடுங்கள். கிராம பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் தானே வேலையை கொடுக்குறாரு, அவர் தானே கொடுக்குறாரு, அவர் ஒரு அலுவலகம் போடட்டும். நான் 10 ஏக்கர்ல நெல் போட்டிருக்கேன், அதுக்கு ஆள் தேவைப்படுது, அப்ப நான் போய் அங்க பதிவு பண்றேன், எனக்கு ஒரு 50 ஆள் தேவைப்படுதுங்க, அனுப்புங்க. 50 ஆள் நான் வண்டி அனுப்பி கூட்டிட்டு போயிறேன், காலையில வந்து கூட்டிட்டு போயிறேன் நிலத்துக்கு. அப்ப அவர் கருது அறுத்துட்டு வெளியேறும்போது நான் 500 ரூபா கொடுத்துட்றேன், நீங்க அரசு 300 ரூபா கொடுக்குறீங்களா, நேர அலுவலகத்துல வந்து உங்க 300 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 800 ரூபாயோட என் மக்கள் வீட்டுக்கு போகட்டும். ஆனால் என்ன நடக்குது, மனித உடலாற்றல், மனித அறிவாற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு தான் வாழும் வளரும். இதுதான் உலகத்துல ஒரு அடிப்படை அறிவு இருக்கு, சின்னதா கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க கூட இது புரியும். ஆனா சோம்பி இருக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து எத்தனை நாளைக்கு நீ ஒரு நாட்டை முன்னேற்றிடுவேன்? இப்ப 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. எப்படி அது, அது கேரளா பின்பற்றுது, நீ ஏன் பின்பற்றலைன்னு கேட்டா அது நம்மளை திட்டுறாங்க. ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், அரசு பணியம், ஐயோ இவர் இவரோட ஆடு மாடு மேய்க்கப்பட்டுருவார். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா போயிட்டு எலும்பில்லாத ஒரு கறியா ஒரு 1/2 கிலோ கொடுங்க, நல்ல நல்லி எலும்பா 10 1/2 கிலோ. அது என்ன வானத்திலிருந்து செப்ப நல்லி எலும்புலாம் பொத்து பொத்துன்னு விழுகுதா? ஆடு எங்க ஆத்தால இப்ப மேய்க்கணும் ராஜா, மேய்க்கணும். பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? இந்தியா அதிகமா அந்நிய செலாவணி பணம் ஈட்டுகிற தொழில் தெரியுமா? ஏற்றுமதி. என்ன ஏற்றுமதி? மாட்டுக்கறி ஏற்றுமதி. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. ஊரானுக்கு ஊட்டி விடுவேன், உள்ளவே நீ சாப்பிட்டா கொன்னு விடுவேன். அது ஒரு பைத்துக்கார கூட்டம், நம்ம பேசுறது புரியாது. ஆனால் உங்க மகன்ட்ட அதிகாரம் வந்துச்சுன்னா நீ என்ன ரொம்ப வருத்தப்படுவ? எப்படி வருத்தப்படுவேன்? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பைய கையில கொடுத்துருக்கலாம், என்னைக்கோ நாடு உருப்பட்டு இருந்திருக்கும், ரொம்ப தாமதமாயிருச்சுன்னு வருத்தப்படுவீங்க. நாங்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் இல்லையே, தேவ தூதர்கள் இல்லை, உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், உங்களோட வறுமையிலே, உங்களோட ஏழ்மையிலே, உங்களோட பசி பட்டினியிலே, உங்களோட வெயிலே, மலையிலே, பனியிலே நனைந்து நின்ற பிள்ளைகள். நீங்கள் நடக்கும்போது கால்பட்டு கிளம்பிய புழுதியை சுவாசித்த பிள்ளைகள், உழைத்து களைத்த அப்பா பெரியப்பா வரும்போது வேர்வையோடு போய் கட்டி பிடித்து முத்தமிட்ட பிள்ளைகள். எங்களுக்கு இல்லாத அக்கறை இந்த நிலத்தில் எவனுக்கு இருக்கும்? யாருக்கு இருக்கும்? இந்த ஓஎன்ஜிசி, இந்த மீத்தேன் ஈத்தெல்லாம் எடுக்காம எரிவாயுக்கு பயோகேஸுக்கு என்ன பண்ணுவாய் சீமான்? என் அப்பா சொல்லி வச்சிருக்கு, ஆடு மாட்டு கழிவில் இருந்து, மனித கழிவில் இருந்து, மக்கிய இலைதரை கழிவில் இருந்தும் எவ்வளவுனாலும் பயோகேஸ் மீத்தேன் ஈத்தன் எடுத்துக்கொள்ள முடியும். இவர் போய் முதலீடு கொண்டு வர போறாரு சிங்கப்பூர், சென்னையில் பாதி 45 நிமிடம் தான் மொத்த சிங்கப்பூரை சுத்தி வர முடியும், 45 நிமிடம் சுத்தி வந்துடலாம். அந்த நாடு மீத்தேன் எடுக்கிறது மக்கிய மர கழிவில் இருந்து எடுக்குது, அதை நீ எடுக்க முடியாத? எதற்காக என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுக்கிறாய்? எதற்காக இதயத்தை பிடுங்குகிறாய்? எதற்காக சிறுநீரகத்தை அறுக்கிறாய்? நான் கும்பிடுவதற்கு கோடி சாமி இருக்கிறது பூமியிலே, ஆனால் நான் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது, அதை அழிய கொடுத்து விட்டு நான் எங்கு போவது? எந்த கிரகத்தை நோக்கி படையெடுப்பது? இந்த புரிதல், இந்த தெளிவு. அதெல்லாம் எல்லாமே ஏமாற்றுதான், காலங்காலமாக ஏமாற்று.
நாங்கள் அழிவின் ஒரு பேரழிவில் பிறந்த பிள்ளைகள். பரம்பரை பரம்பரையாக நாங்கள், எங்க அப்பா அரசியல் இருந்தார், அதனால நான் வந்தேன் இல்ல. நான் படம் எடுத்து பஞ்சமலைக்கு வந்தவன், சினிமா எடுக்கதான் வந்தேன், அதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் என்னையே என் தலைவன் அழைத்து கொண்டு போய் எனக்கு இந்த வழி, இது வந்து இந்த பொறுப்பை உணர்த்தி இந்த கடமையை எனக்கு கையளித்தார். அது ஒரு வரலாறு கையளித்த கடமையா தான் நான் நினைக்கிறேன். காலம் எனக்கு இட்ட கட்டளையா தான் நினைக்கிறேன். அதான் நாங்க செய்யறோம். நாங்கள் என் மக்கள் சிந்திய ரத்தத்திலும் கண்ணீரிலும் கருக்கொண்ட பிள்ளைகள், என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பமிக்க என் பெற்றோர்களே, தாலாட்டு கட்டு வளர்ந்தவர்கள் அல்ல, கதறலிலும் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் வளர்ந்தவர்கள், லட்சக்கணக்கான பிணங்களுக்கு இடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள். எங்களோடு இணைகிற, நாம் தமிழர்களை இணைகிற என் அன்பு உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், என் தலைவன் நமக்கு கற்பித்ததை நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்ல விரும்புகிறேன். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும், நாங்கள் செத்தாலும் சரி, எங்கள் இன மக்கள் வாழ்ந்தால் போதும், இதுதான் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடாக இருக்கணும். இவர்கள் மாதிரி வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து அதிகாரத்துக்கு வந்தபோது, வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாம இருக்கட்டும் என்று மாற்றிய இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் ஆட்சி போல் அல்ல. இன்னைக்கு எல்லா நாடகம், இத்தனை லட்சம் மக்களை கொண்டுட்டமே, கொலை பண்ணிட்டோமே, அதை பத்தி கவலையே கிடையாது, அதை பத்தி பேசுறது இல்லை. இந்த இனத்திற்காக செத்த வீரர்களுக்கு ஒரு பூ போடுறது இல்லை, ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்துறது இல்லை. ஆனால் இது நமக்கான கட்சி, நம் இனத்திற்கான கட்சி, அதை பாதுகாக்கிற கட்சி என்று நாம் நம்பிக்கொண்டு திரிகிறோம். ஈழத்திலே, அந்த தாயகத்திலே, அந்த மண்ணிலே நம் தாய் நிலம் என்பதே தெரியல. நம் இன சொந்தங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தெரியல. அது பிழைக்க போன இடத்தில் தமிழர்கள் நாடு கேட்கிறார்கள் என்று வரலாற்று பிழையான புரிதல். அது தமிழனின் தாய் நிலம் என்ற வரலாற்று தெளிவு இல்லை, அறிவு இல்லை. அதை மறக்கடித்து கடந்து போக செய்யணும். ஒரு தலைமுறைக்கு அந்த காயமே இருக்கக்கூடாது என்று இவர்கள் கருதுகிறார்கள். அதனால் அதை பேசுறது இல்லை. திருப்பி போய் 13வது சட்ட திருத்தத்தை பேசுறாங்க. 87 நடந்த ஒப்பந்தம், ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் தான் நம் இனம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. தலைவர் அன்றைக்கு ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தை மறுக்கிறார் என்றால், நிராகரிக்கிறார் என்றால், அவரை விட இந்த மண்ணை, இந்த இனத்தை, இந்த மக்களை நேசித்த ஒரு மகன் உலக வரலாற்றில் உண்டா? அது வேண்டாம், என் இனத்திற்கு நன்மை வைக்கும் என்றால் அவர் தான் முதலில் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு இருப்பார். அவர் நிராகரிக்கிறார் என்றால் அது எவ்வளவு பின்விளைவே ஆபத்தை தரும் என்பதை நீங்க உணர்ந்து பார்க்கணும். அதனால தான் வேணான்ட்டார். மறுபடியும் 13வது சட்ட திருத்தம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். ஈழத்தில் அந்த நிலத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்று சொல்வதற்கு இவர்களுக்கு துணிவில்லை, சொல்ல மறுக்கிறார்கள். அது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை, போர்க்குற்ற அளவிலே நிற்கிறார்கள். நாம் அந்த போரே குற்றம் என்று சொல்கிறோம். ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள் வாழக்கூடிய இன்னொரு இன மக்களை இராணுவ தாக்குதல் நடத்தி அழிக்க கூடாது, இது போர் மரபு. அதை மீறி நம் மக்களை கொன்றது இலங்கை அரசு. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கும் போது பயன்படுத்த கூடாது என்று தடை விதித்த அத்தனை போர்க்கருவிகளையும் பயன்படுத்தி கொன்னது. அதை உலகம் கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றது. இன்றைக்கு என்ன நிலை? பேசுவதற்கு ஒருத்தன் இல்லை நம்மளை விட்டா.